சூப்பர். 9000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் இருக்கு, 5000 மதிப்பிலான ஸ்மார்ட் வாட்ச் 91 ரூபாய் மட்டுமே. 6000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் இருக்கு, 3000 மதிப்பிலான ஏர்பாட்ஸ் 49 ரூபாய் மட்டுமே. பை ஒன் கெட் ஒன் பை டூ கெட் த்ரீ எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர் இன் ஆல் ஷோரூம்ஸ். ஈரோடு கிழக்கு தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் ஈ வி கே சிலங்கோவன் வெற்றி உறுதியாகியிருக்கிறது. எண்ணப்பட வேண்டிய வாக்குகளை விட அதிக வாக்குகளை இளங்கோவன் பெற்றுள்ளதால் அவரது வெற்றி உறுதியாகியிருக்கிறது. இது தொடர்பாக பேசுவதற்காக பத்திரிகையாளர் கோலாகல ஸ்ரீனிவாஸ் நமது இணைப்பில் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். கிட்டத்தட்ட திமுக கூட்டணி வேட்பாளரோட வெற்றி உறுதியாகியிருக்கு, இதை எப்படி பாக்குறீங்க? கிட்டத்தட்ட ஒரு 50,000 வித்தியாசத்து வந்துருச்சு நினைக்கிறேன். அதே மாதிரி ஈரோடு கிழக்கு அந்த அந்த தொகுதியுடைய ஹிஸ்டரியிலேயே இவ்வளவு வித்தியாசமா யாருமே வெற்றி பெற்று இருக்க முடியாது. சோ ஒரு வழக்கத்துக்கு மாறான வித்தியாசத்துல வெற்றி. அப்பதான் அந்த வழக்கத்துக்கு மாறா என்னென்ன நடந்தது நம்ம எல்லோருக்கும் தெரியும். எதனால இந்த விதமான இவ்வளவு பெரிய வெற்றி கிடைத்தது அப்படிங்கிறது அத்தனை பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இல்ல ஒளிமறைவு ஒண்ணுமே கிடையாது. சோ நான் சொல்ல போறது என்ன அப்படின்னா, இந்த வெற்றியை வச்சுட்டு டிஎம்கே ரொம்ப பெருசா பெருமைப்பட்டு கொள்ள முடியாது. முதல் விஷயம் ஏன்னா இதே போல 2017 வழக்கத்துக்கு மாறான முறையில் நடந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் டிடிவி தினகரன் ஜெயலலிதா பெற்றதை காட்டிலும் அதிக வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சார். இன்னைக்கு அவர் அரசியல் எங்க இருக்காருன்னு தெரியும். அந்த தேர்தலில் டெபாசிட் இழந்த திமுக இப்போது ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. அதனால இந்த விஷயங்கள் வந்து திமுகவுக்கு சாத்தியம்னா இதே இது எதிர்காலத்தில் அதிமுகவுக்கும் சாத்தியம். அதனால இந்த தேர்தல் இந்த இடைத்தேர்தல் முடிவை வச்சுட்டு யாரும் பெருமைப்பட்டுக் கொள்ள முடியாது. ஏன்னா இந்த தேர்தல் பிரச்சார காலத்துல என்னென்ன நடந்தது எல்லாருக்கும் தெரியும். அதனால இதுல பெருமைப்பட்டுக் கொள்ள ஒண்ணும் இல்லை. ஆனால் அதே நேரத்துல இந்த தேர்தல் முடிவு ஒரே ஒருவருக்கு மகிழ்ச்சியை தந்திருக்கும், அது வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். அநேகமா இந்த தேர்தல் முடிவை வைத்துக் கொண்டு மக்கள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமிக்கு செல்வாக்கு இல்லை என்று சொல்லி தன்னுடைய போராட்டத்தை இன்னும் தீவிரப்படுத்த நிறைய வாய்ப்புகள் உண்டு. அவர் ஏற்கனவே ஒரு 2 வாரத்துக்கு முன்னாலேயே சொல்லிக் கொண்டிருந்த மக்கள் தீர்ப்பை மகேசன் தீர்ப்பு, மக்கள் தீர்ப்பு வரட்டும் அப்படிலாம் சொல்லிக் கொண்டிருந்தா அது இதைத்தான் அவர் மீன் பண்ணாரு. நிச்சயமா அதிமுக தோற்க வேண்டும் என்று மனதார விரும்பியவர்களில் ஓபிஎஸ் ஒருவர். அவர் எதிர்பார்ப்பின்படியே ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது. அதனால ஓபிஎஸ் இனிமே சுறுசுறுப்பா இருப்பார்னு எதிர்பார்க்கலாம். சார், நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க அதிமுக இந்த கணிசமான வாக்கு இதுக்கு வந்து ஓபிஎஸ் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பான்னு சொல்லியிருந்தீங்க. அவருடைய இருப்பு இல்லாததுதான் அதிமுக உடைய வாக்குகள் குறைந்ததற்கு காரணம் என நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல, அவர் இருப்ப அவர் ஏடிஎம்கே இருந்த காலத்துல எப்போதுமே உணர்த்தினது கிடையாது. அவருடைய சமூகத்து மக்கள் பெருவாரியா இருக்கக்கூடிய தேனி மாவட்டத்தில் இருக்கிற 4 தொகுதியில 3 தொகுதி டிஎம்கே தான் ஜெயிச்சது. அதனால அந்த கட்சியில இருந்த காலத்திலே அவருடைய இருப்பை அவர் உணர்த்தினது இல்லையே. இன்னைக்கு ஈரோடு கிழக்குல எந்த சமூகத்து மக்கள் அதிகமா இருக்காங்கன்னு தெரியும், அங்க இவருடைய எக்ஸிஸ்டன்ஸ் என்ன இருக்க போகுது? சோ அதுவும் இந்த தோல்வியை பயன்படுத்த எடப்பாடி தோல்வியை பயன்படுத்தி கொண்டு தன்னுடைய வெற்றிக்காக ஏதேனும் முயற்சி செய்யலாம், அவ்வளவுதான். பட் இந்த முயற்சியில அவர் வெற்றி அடைவாராங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தேகம். அதுக்கு வாய்ப்பு இல்ல. இருந்தாலும் அவர் மீண்டும் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பை இந்த இடைத்தேர்தல் முடிவு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது, அவ்வளவுதான். இது அதிமுகவுக்கு ஒரு எடப்பாடி பழனிசாமிக்கு இது ஒரு பின்னடைவா பாக்குறீங்களா? இல்லைங்க, நான் பின்னடைவா பாக்கல. என்னன்னு கேளுங்க, இந்த தேர்தல் வந்து ரொம்ப ஜெனுவினா நடந்து இதே போல வித்தியாசத்துல டிஎம்கே ஜெயிச்சிருந்தா இது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ப்ளோ. இப்ப என்ன அப்படின்னா, அங்க என்னென்ன இந்த பிரச்சார காலத்துல நடந்தது அதுக்குள்ள நான் போக விரும்பல திரும்ப திரும்ப, ஏன்னா எல்லாருக்கும் தெரியும். இது எதுவுமே நடக்காமல் இருந்திருந்தால் அதிமுக ஜெயிச்சிருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு இப்ப ஒரு வாய்ப்பு உண்டு. அப்படி ஒரு வாய்ப்பு உண்டு. இது எதுவுமே நடக்காமல், கொலுசு கொடுக்காமல், குக்கர் கொடுக்காமல், மட்டன் கொடுக்காமல், சிக்கன் பிரியாணி கொடுக்காமல், எல்லோரையும் தனித்தனியா கூட்டி கூட்டி ஒரு இடத்துல உட்காந்து வைக்காமல், சும்மா உட்காந்துருக்கிறதுக்கு 3 வேளை சாப்பாடு போடாமல், அவர்களுக்கு தினந்தோறும் 500 ரூபாய் கொடுத்தா, இப்படி எதுவுமே நடக்காமல் இருந்து ஒழுங்க ஒரு ஜெனுவினா ஒரு எலெக்ஷன் நடந்ததுதான் அநேகமா அதிமுக ஜெயித்திருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு இப்ப ஏற்பட்டு இருக்கிறது. அதனால எடப்பாடி பழனிசாமி தப்பிச்சுட்டாருன்னு நினைக்கிறேன். சார், இது ஒரு புறம் இருக்க இந்த இடைத்தேர்தல் முடிவானது வந்து திராவிட மாடலுக்கு கிடைத்த அங்கீகாரம், வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கு வெற்றிக்கான அச்சாரமா இது பார்க்கப்படுதுன்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, இதை எப்படி பாக்குறீங்க? நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த தேர்தல் எப்படி நடந்தது, பிரச்சார காலத்துல என்னென்ன நடந்ததுன்னு தெரிஞ்சு போச்சு. இதை வந்து திராவிட மாடல் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா, திராவிட மாடல்னா எதுன்னு நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஜெயிக்கிறதுக்கு பேர் தான் திராவிட மாடல்னா ரைட்டு. அது வந்து எதுன்னு இப்ப தெரிஞ்சு போச்சு. இப்படி ஜெயிக்கிறதுக்கு பேர் தான் திராவிட மாடலா?
திருமங்கலம் ஃபார்முலாவை காட்டில் இப்ப அடுத்தாப்புல ஈரோடு கிழக்கு ஃபார்முலா, இதுதான் திராவிட மாடல் போல இருக்கு. சார், எதிர்கட்சிகளும் இது தொடர்பா தேர்தல் ஆணையத்துல பல்வேறு புகார்கள் எல்லாம் கொடுத்திருந்தாங்க, அதை எப்படி பாக்குறீங்க? பல்வேறு புகார்கள் கொடுத்திருந்தாங்க, அதே போல கோர்ட்ல கூட வழக்கெல்லாம் போட்டிருந்தாங்க. அதே நேரத்தில் தேர்தல் ஆணையம், இங்க இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், நாங்க இதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. எலெக்ஷன் நடந்திருக்கு, ஆனால் அதே நேரத்தில் தேர்தலுக்கு 2-3 நாட்களுக்கு முன்னால பிரஸ் மீட்ல பேசின அண்ணாமலை, ஒருவேளை தேர்தல் கவுண்டர்மேன் செய்யப்படலாம், நிறுத்தப்படலாம் அப்படிங்கிற யூகத்தை கூட வெளிப்படுத்தி இருந்தார். அப்படி இருந்தும் எலெக்ஷன் கமிஷன் நடத்தி இருக்காங்க. ஆனால் எலெக்ஷன் கமிஷன் இந்த தேர்தலை நடத்தினாலேயே அங்க வந்து தேர்தல முறைகேடாக எதுவுமே நடக்கல அப்படின்னு யாரும் சத்தியம் பண்ண முடியாது. தற்போது இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி சார். சூப்பர். 9,000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவதற்கு 5,000 மதிப்பிலான ஸ்மார்ட் வாட்ச் 99 ரூபாய் மட்டுமே, 6,000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவதற்கு 3,000 மதிப்பிலான ஏர்பாட்ஸ் 49 ரூபாய் மட்டுமே. பை ஒன் கெட் ஒன் பை டூ கெட் த்ரீ எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர் இன் ஆல் ஷோரூம்ஸ்.